வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி ரொம்பவும் மிகவும் சுவாரஸ்யமான, மிகவும் அரிதான சில வாஸ்து தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலத்தில் நிறைய மனைகள் விற்பனைக்கு வருது. சில பேர் அதை பெற்று வீடு எழுப்புகிறாங்க, சிலர் அதை சில காலம் கழித்து விற்பனை செய்கிறாங்க, சில பேர் விற்க முடியாமல் வீடும் கட்ட முடியாலும் அறகுறையாக விட்டுட்டு விட்டுடுறாங்க. மனையை வாங்கும்போது நன்றாக கவனித்து வாங்க வேண்டும். நம்முடைய பொருளையும் பணத்தையும் இழந்து நாம் சிரமப்படக்கூடாது. அதனால் சில வாஸ்து முறைகள் நமக்கு இந்த பதிவில் உங்களுக்காக தரும். அதாவது, மனிதனுடைய காலடி வச்சு தான் அன்று மனைக்கணிதம் சொல்லப்பட்டது அந்த காலத்தில். இதை இன்று கிராமத்தில் ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு கோவில் உள்ளது என்பார்கள். காலத்தால் மாறிய பல விவரத்தில் இதுவும் ஒன்று. அடி என்றால் அளவு கொண்ட கணிதம் என்று நினைத்த மாதிரி எழுதினார்கள். உண்மையில் மனிதனின் வயதுதான் அது என்று புரிந்து கொள்ளவில்லை. இதை வைத்து 11 அடியில் கட்டினால் சுபம், 12 அடியில் கட்டினால் அசுபம், 16 அடியில் கட்டினால் செல்வம் என்று பல வயது கணக்கு விவரங்களை சொன்னார்கள். அதாவது, இவனுடைய 10 வயதில் இந்த மனையில் வீடு கட்டினால் என்று பொருள். இதை அறியாத மற்றவர்கள் வாஸ்துபடி நீளம், அகலம், உயரம் என்று தவறாக புரிந்து உள்ளார்கள். இப்படி அடிப்படையிலே சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்று இந்த நூல் வைத்து ஒரு மனையில் சிறப்பாக ஒரு கட்டிடம் எழுப்பப்படுவதில்லை. மேலும் ஒரு மனையை தேர்வு செய்யும் முற்படும் போதே அதில் உள்ள மண்ணை வைத்து, அதாவது வாசனை வைத்து, இதில் வீடு கட்டலாம் கூடாது என்று சொல்ல முடியும் அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை துல்லியமாக நம்மளால் கவனிக்க முடியாது. ஆனால் சில விவரங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளலாம், அதை நீங்களும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 டிப்ஸ் கிட்ட நம்ம இந்த இதில் சொல்ல போகிறோம், வாஸ்து டிப்ஸ். முதல், மனையின் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த பனைமரமோ கிணறோ ஆலமரமோ எருக்கஞ்செடியும் இல்லாமல் இருக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கோவில் கோபுரத்தின் நிழல் அல்லது ஸ்தூபியின் நிழலோ மனை மீது விழக்கூடாது. 2-3, மனையில் பாம்பு, புத்து, ஆமையின் ஓடு, உடும்பின் சடலம் இருக்கக்கூடாது. 4, பெருமாள் கோவில் பின்புறம் சிவன் கணபதி கோவில் முன்புறம் வீடு கட்டக்கூடாது. 5, ஒரு மனை மற்றும் அதன் அருள் அமைக்கப்படும் கட்டடம் சதுரம் அல்லது செவ்வகமாக இருந்தல் அவசியம். 6, மனை இடத்தின் தெருக்குத்து மற்றும் தெரு தாக்கம் இருக்கக்கூடாது. 7, கட்டடம் கட்டும்போது தெற்கு மற்றும் மேற்கு பகுதியை விட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் அதிக காலியிடம் இருத்தல் வேண்டும். 8, பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு வல்லவார வார சூன்யம் என்ற நாட்களில் மனை முகூர்த்தம் செய்யக்கூடாது. அப்படி வார சூன்யம்னு சொல்லப்பட்டிருக்க இடத்துல நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அந்த நேரத்தில் நல்ல நேரம், மேல் இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கு நாள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் எதனாச்சும் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையில் தான் முடியும். சூரியனின் காலற்ற நட்சத்திரத்தில், செவ்வாயின் தலையற்ற நட்சத்திரத்தில், குருவின் உடலற்ற நட்சத்திரத்தில் மனைமுகம் செய்தால் வீடு கைமாறி அல்லது வீடு கட்டுறது நின்று போயிடும். அஸ்வினி, ரோகிணி, அஸ்தம், அனுஷம், திருபுவனம், உத்திரட்டாதி, பூசம், ரேவதி, சதயம், இந்த நட்சத்திரத்தில் வர நாட்களில் மட்டும் நீங்கள் வீடு கட்டுற வேலைகளோ அல்லது மனை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்தாலோ உத்தமம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது நாட்களில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மகா கேடாக வந்து முடியும். அடுத்த பதிவில் வீட்டில் அமைக்க வேண்டிய சில மேன்மை தரும் பொருட்கள் பற்றி நம்ம அடுத்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? இது மாதிரி நல்ல டிப்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யாராச்சும் வீடு கட்டுறவங்க இல்லை வீடு பார்த்துட்ருக்கவங்க, மனையை தேடிட்டு இருக்கவங்க கிட்டே இந்த இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.